வாழ்த்துக்கள் அன்பா. இந்த உலகில் ஒவ்வொருவரும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழவே ஆசைப்படுகிறார்கள். அது சிறியவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆசைப்படுவது மகிழ்ச்சியாக இருப்பது. இது இயற்கையானதுதான். குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மாணவர்களுக்கு விளையாடுவதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதில் மகிழ்ச்சி. பெரியவர்களுக்கு பொருள் சேர்ப்பதில் மகிழ்ச்சி. முதியவர்களுக்கு நிம்மதியாக இருப்பதில் மகிழ்ச்சி. இவை எல்லாமே அவர்கள் ஆனந்தத்தை அடைவதில் ஆசைப்படுவதாக இருக்கிறது. சிரித்து வாழ மகிழ்வோடு இருக்க அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். சார்லி சாப்ளின் சொல்லும் போது, சிரிப்பு என்பது டானிக், கவலையை தணிப்பது வலி நிவாரணி என்று அவருடைய மேற்கோள் நமக்கு உணர்த்துகிறது. நோயாளிகளிடம் ஆதரவாக அன்பாக நீங்கள் பேசினால், சிரிப்புடன் ஒரு செய்தியை பகிர்வதால் அவர்களுடைய நோயின் துன்பத்தை நீங்கள் குறைக்க முடியும். நாம் சிரித்து பேசுவதினால் அதை கேட்பவர்களுக்கு மன ஆறுதலையும், அவர்கள் சிரிப்பதினால் அவர்களுடைய அவயவங்களும் நன்மை அடைகின்றன. சிரித்து பேசுபவர்களிடம் எல்லோரும் அன்பாக பழகுவார்கள். அவ்வாறு பேசாதவர்களிடம் யாரும் அண்டமாட்டார்கள். இந்த உலகில் பிரச்சனைகளும் கவலைகளும் இல்லாத மனிதர்களே இல்லை. ஆனால் கவனித்து பாருங்கள், அறிவுள்ளவர்கள் கவலைகளை மனதிலே மறைத்து வைத்துவிட்டு மற்றவர்கள் முன் மகிழ்ச்சியாக இருப்பவர்களைப் போல முகத்தை வைத்து கொண்டு சிரிப்பாக பேசி மற்றவர்கள் மனதில் பதிந்து விடுகிறார்கள். நாமும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைப்பதால் மனம் மென்மையடைகிறது, மலர்ச்சி பெறுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. அரக்க குணம் அழிந்து இரக்க குணம் பிறக்கின்றது. மற்ற உயிர்களிடமிருந்து மனிதரை பிரித்து காட்டுவது சிரிப்பு ஒன்றே. எனவே நண்பர்களே, குடும்பத்தில் அமைதி வேண்டுமானால் சிரிக்க வேண்டும். மனைவியோடு, குழந்தைகளோடு, பெற்றோரோடு, உற்றார் உறவினரோடு, நண்பர்களோடு சிரிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஆனந்தம் பிறக்கும். சக ஊழியர்களோடு சிரித்து பழகும். நிர்வாகி உள்ள நிர்வாகத்தில் உற்பத்தி பெருகும். காரணம், பணியாளர்கள் அனைவரும் பயமில்லாமல் வேலை பார்ப்பார்கள். சிரிப்பதில் பல வகை உண்டு. உங்களுக்கு எதிரி இருக்கின்றானா, அவனை பார்த்து சிரியுங்கள். அவன் செயலிழக்க செய்வதற்கு வேறு என்ன ஆயுதம் வேண்டும்? உங்கள் மீது வசை மாறி பெய்யப்படுகிறதா, அதை பார்த்து சிரியுங்கள். அது உங்களுக்கு ஆளுமை தன்மையை உருவாக்கும். அப்படி சிரிக்காவிட்டால் அதை ஏற்க நீங்கள் தகுதியற்றவர் என்ற முத்திரை உங்களுக்கு குத்தப்பட்டுவிடும். சிரிப்பது ஒரு ஆயுதம், பயனுள்ள ஆயுதம். அது உங்களிடம் இருக்கும் கவலை, ஏக்கம், சோர்வு ஆகியவற்றை விரட்டி அடிக்கும். ஆக்கப்பூர்வமான சிந்தனை மனதில் இடம்பெற சிரியுங்கள். சிரிப்புடன் வாழத் தொடங்கும் போது வரவேற்கத்தக்க பொலிவு உங்களிடம் ஏற்படும். இப்பேற்பட்ட மந்திர சக்தியை பெற எங்கும் தேடி அலைய வேண்டாம். அது உங்களிடமே உள்ளது. ஏன் தாமதம்? உடனே பயன்படுத்துவோம். சிரித்து வாழுவோம். சிறகை விரிப்போம். உலகை ஆளுவோம்.